ஒரு பொண்ணை எப்படி அப்ரோச் பண்ணனும் நீ சுமாரா தான் இருக்க ஏ மொழி ஓ மொழி இரண்டாவது ரோல நானாவது பொண்ணு யாருங்க மாமா அடேன பழம் வாழைப்பழம் ஒண்ண மாதிரி அவளை பாத்துக்க ஒருத்த கிரப்பானாடா ஓ ஜோசியரே, என் மர்ம ஜாதகம் எப்படி இருக்குங்கயா? ரொம்ப அருமையா இருக்குமா. இது கோடியில ஒரு ஜாதகம். இந்த ஜாதகக்காரரோட புருஷனும் சரி, பிறக்க போற குழந்தையும் சரி, சுகபோகத்துக்கு ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க. அப்பேற்பட்ட யோக ஜாதகம் ரொம்ப நல்லது ஜோசியரே. பிறக்க போற எங்க பேர குழந்தையால எங்க சொந்த பந்தெல்லாம் எப்படி இருக்கும்? தாத்தா பாட்டியில ஆரம்பிச்சு சுத்துப்பட்டு சொந்தம் அத்தனைக்கும் நல்லதுதான் நடக்கும். ஆனா ஒரே ஒரு உறவுக்கு மட்டும் கெடுதல் நடக்கும்னு கட்டம் காட்டுதுங்க. உறவுனா யாரு? எந்த உறவு ஜோசியரே? உங்க அண்ணன் உறவுதாம்மா. ஜாயத்தை கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லா பார்த்து தான் சொல்றேன் தம்பி. உங்க சம்சாரம் எப்ப அவங்க வயிற்றுல கருவை சுமக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போதுல இருந்தே தாய் மாமனுக்கு தலைகுனிவும் நரக வேதனைய ஆரம்பிச்சிருக்குமே. அவரால மத்தவங்க சந்தோஷம் அடைஞ்ச காலம் போய் இப்ப மத்தவங்களால அவரு சந்தோஷத்தை இழக்கிற காலம் வந்துடுச்சு. ஜோசியரே, இதுக்கெல்லாம் எப்பதான் முடிவு? இப்பதான் ஆரம்பமே ஆயிருக்கு, அதுக்குள்ள முடிவை கேக்குறீங்களே. இந்த குழந்தை வளர வளர தாய்மாமனுக்கு தேய்பெறதான். முதல்ல நிம்மதியும் சந்தோஷமும் போகும், அதுக்கப்புறம் சொத்து பத்தெல்லாம் கரைய ஆரம்பிக்கும். குழந்தையோட தந்தை வழி எந்த அளவுக்கு உசரத்துக்கு போகுதோ அந்த அளவுக்கு தாய் வழி இறங்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல இருக்கிற இடமே இல்லாமாயிடும். காலம் ரொம்ப பொல்லாதது. அது ஏணியாவும் இருக்கும், சறுக்கு மரமாவும் இருக்கும். யாருக்கு அது எப்போ எப்படி இருக்குங்கிறது விதியோட கணக்கு. அந்த கணக்குப்படி பார்த்தா உங்க அண்ணன் தெருவில் பிச்சை எடுத்துட்டு நிற்கிற நிலைமை கூட வரலாம். இதுக்கு மேல இதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. வேற ஏதாவது கேட்கறதா இருந்தா கேளுங்க. இப்படி எதுவும் நடக்காம எனக்கு கெடுதல் வராம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஏதாவது பரிகாரம் இருக்குமே, அத சொல்லுங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், என் உயிரை போற விரதமா இருந்தாலும் நான் அதை பண்றேன். தயவு செஞ்சு பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஐயா சொல்லுங்கய்யா. நான் என்னன்னு சொல்றதும்மா, காலமும் கடவுளும் சேர்ந்து ஆடுற ஆட்டத்துல தான் பரிகாரம் உண்டே தவிர நடக்க போறதுக்கு எந்த பரிகாரமும் இல்லம்மா. ஏன் அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க உங்களதான் மழை போல நம்பி வந்திருக்கோம். ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க. என் மச்சானுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுங்க. அவர் காப்பாத்த என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன வழின்னு சொல்லுங்க. நான் தான் முதலே சொன்னேனே, என் அண்ணனை காப்பாத்துறதுக்காக நான் என் உயிரை வேணாலும் கொடுக்கறேன். நீங்க உயிரை கொடுக்க வேண்டாமா. உங்க குழந்தை இந்த குழந்தை பிறக்கலன்னா உங்க அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த குழந்தை பிறந்தா கண்டிப்பா உங்க அண்ணனுக்கு பிரச்சனை தான். நான் சொன்ன அத்தனை கஷ்ட நஷ்டமோ உங்க அண்ணனுக்கு வந்து தான் தீரும். இதுதான் விதி. சார், தண்ணி இருக்கா? இருக்கு சார், இந்தாங்க சார். என்ன இவ்ளோ தண்ணி குடிக்கிறாரு? இது தாகத்துக்கு குடிக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை சாப்பிடலையோ பசி தாங்காம தண்ணி குடிக்கிறாரோ? நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மேடம். நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க மேடம். நான் இன்னும் சாப்பிடல. அப்படியே மேடம், போற வழியில ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடுங்க மேடம். நானும் அததான் நினைச்சேன். பசி தாங்கல எனக்கு. சரிங்க மேடம், அப்ப சாப்பிடுங்க. அண்ணே, ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நீ பாருங்க. ம். வாங்க. நீங்க சாப்பிட வரலையா? இல்ல, நீங்க போய் சாப்பிட்டோங்க. நாங்க இங்க இருக்கோம். அப்போ நீங்க? இல்ல, பரவாயில்லை பரவாயில்லை மேடம். நீங்க என் கூட வாங்க. இல்லங்க, நான் தான் சாப்பிட்டேங்க, நீங்க போங்க. ஒரு பேச்சு துணைக்கு நீங்க ஒண்ணு சாப்பிட வேண்டாம். நீங்க தான் ஆல்ரெடி சாப்பிட்டீங்கல்ல, நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். வாங்க. வாங்க.